ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் 2021 எண்கணித பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம சொல்கிறது படியே இந்த மாதத்திலையும் நம்ம வந்து 1 to 31 தேதிகளுக்கான பலன்கள் தவிர்த்து உங்களுக்கான ராசியின் அடிப்படையிலையும் இந்த கணிதத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த பலன்கள் சொல்லப்படுது. போன மாதத்துலலாம் இதே மாதிரி தான் பார்த்துட்டு வரீங்க. இந்த மாதத்துலையும் 1 2 3 அப்படிங்கிற தன்மைக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலான பலன்களாகவும் இது அமையப்போகுது. அதை பற்றியும் நான் வந்து அந்தந்த பலன்கள் கொடுப்பதற்கு முன்னாடியே எந்தெந்த ராசிக்காரர்களும் இதை பார்த்து பயன்பெறலாங்கிறத சொல்லிட போகிறேன். இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான ஒரு முக்கிய டிப்ஸ், அதை பற்றியும் அதில் ஒரு விளக்கம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பொது பலன்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கறதா இருக்கேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷனும் வாங்கிக்கோங்க. சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சனியின் ஆதிக்க ராசிகளான மகரம் மற்றும் கும்ப ராசியை சேர்ந்தவர்களும் இந்த செப்டம்பர் 2021 இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாகவே அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான நம்பர் தான் இந்த மாதத்தின் துவக்க நம்பர் எண்ணாகவே வருதுங்க. அதாவது 6 1 9 2021 இதனுடைய தன்மையே சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற 6 ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. இது வந்து உங்களுக்கு நிச்சயம் ஏற்றத்தை தரும், பெரிய மாற்றத்தை தரும், பொருளாதார உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். பழைய குழப்பங்கள், ஃபெயிலியர்ஸு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு முயற்சி மட்டும் பண்ணிடாமல் இருந்துடக்கூடாது. உங்களுடைய முயற்சிகளை இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கைங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய எஜுகேஷனில் நீங்கள் இருக்க முடியும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய எஃபர்ட்ஸுக்கு தகுந்த ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை, சேலரி ஹைக் இல்லை, அல்லது வேறு ஒரு பெரிய கம்பெனிக்கு நான் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய எண்ணிய விருப்பங்கள் நிறைவேறும். ஒன்று, இருக்கக்கூடிய இடத்துலையே இந்த ஜாப்லேயே உயர்வுங்கிறது நிகழும். அப்படி இல்லைன்னா புதிய ஒரு பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது அமையும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணம் வருவாய் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது வந்து சீர் செய்யப்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது ஆக்சிஜனை கொடுக்கும், மூச்சு விட்டுக்கலாம், நிச்சயம் வெளியில் வந்துடலாம். ஒரு ஸ்டக்காக இருக்கீங்க, இருக்கிற பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து உங்கள் முடிவை தள்ளி வைங்க. இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் பெரிய அளவுக்கு நீங்கள் அனுகூலத்தை நோக்கி செல்வதற்கு ஒரு அஸ்திவாரமாக இந்த மாதம் அமையப்போகுது. ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். 100% வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கும். அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. பண வருவாய்க்கான நாளாக 1 தேதி 5 தேதி இந்த தேதிகளில் நீங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய அமௌண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அது இதுவரைக்கும் கைக்கு வரவே வராது, இனிமேல் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் அப்படின்னு இருக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் அது உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களுக்கு பெரிய மன அமைதியை தரும். அதே போல் ஒரு புதிய விஷயத்தை துவங்குவதற்கான நாளாக ஏதேனும் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க, அது வந்து என்றைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 தேதியில் அதை நீங்கள் செயல்படுத்துங்க. 5 தேதியில் செயல்படுத்தும் பொழுது அது 100% ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஏன் இந்த ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் வைப்ரேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய பிறப்பு தேதி அமைப்பிற்கு பெரிய அனுகூலங்களை இயற்கையாகவே ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தரும்.
நம்மளே கூட பார்க்குறோம், அன்றாட பார்க்குறோம். எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து அமையாது, நிறையா மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதே ஒரு சில நாள் பாருங்கள், பெரிதாக நம்ம எஃபர்ட்ஸே போட்டிருக்க மாட்டோம், ஆனால் எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு நம்ம நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும் நமக்கே. அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நான் ரொம்ப குறிப்பிட்டே சொல்லிட்டேன், இந்த தேதிகளில் இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு. அப்புறம் என்ன, அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா போதும், நிச்சயம் அது வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். பிரயாணங்களை பொறுத்த வரைக்கும் 23rd உங்களுக்கு பிரயாணத்திற்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை மேற்கொள்ளுங்க. பிரயாணத்தினால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது உங்களுடைய ஊர் விட்டு ஊர் சென்று போய் வரக்கூடிய ஒரு குலதெய்வம் கோயிலாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரர்களை பார்த்து வருவதாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு இயற்கையாகவே நீங்கள் வந்து ஒரு டிராவல் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு வரலாம். அது உத்தியோக விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ அமைந்தால் அதை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரயாணத்தினால் உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். அடுத்தது, பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாட்களாக 3, 12, 14, அப்புறம் 17 இந்த தேதிகளில் உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கான ரிசல்ட் அப்படிங்கிறது 100% கிடைக்கும். இந்த ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் உங்களுடைய மனதும் அமைதியாக இருக்கும், நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு வந்து ரிசல்ட்டுங்கிறதும் இம்மிடியேட்டாக கிடைக்கும். ஸோ ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்யாமல் விடுபட்டு போயிருந்துச்சுன்னா அது இந்த மாதத்தில் மேற்கொள்ளுங்க, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஏன் வந்து இந்த தேதிகளில் செய்யும் பொழுது மட்டும் அது மன அமைதியாக இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அதே ரீசன் தான். ஒரு சில நாட்களில் உங்களுடைய மைண்டு வந்து இயற்கையாகவே கம்போஸ்டாக இருக்கும், ஒரு ஈர்ப்பு தன்மையோடு இருக்கும். எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையோடு அமைஞ்சிருக்கும். அந்த தேதிகளில் அதற்கான விஷயங்களை செய்யும் பொழுது அதுதான் அந்த எண்கணித சூட்சமே, அந்த தேதிகளில் செய்யும் போது அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற தேதியெல்லாம் நோட் பண்ணி வச்சு இந்த மாதமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மந்த்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ங்கிறது வந்து வளர்ச்சி காண்பதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து வரக்கூடிய மாதங்களில் பெரிய அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் மந்தாகவும் இருக்க போகுது. வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படின்னு ஒரு நம்பர் வரும், உங்களுடைய பெயர் எண்ணில் வேற ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இது எல்லாத்தையும் அனலைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது அது 100% பொருந்தும். இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் வழக்கமாக செய்துக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கு, அந்த பெயர் எண்ணினுடைய தன்மை, இதை பற்றியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் இம்மிடியேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது, மேக்ஸிமம் அது மிஸ் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என்னால் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பேன். இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸோடைய பார்ட்னர்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமுமே அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய பொது பலன்கள், பிஸ்னஸ் நேம்கான பொது பலன்களும் நான் பதிவு செய்து அனுப்பிச்சி வைப்பேன். அந்த ப்ரெசண்ட் நேமுடைய தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லுவேன், அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுடைய தன்மைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.